எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதற காரணம் என்ன? வெளியான அதிர்ச்சிகர தகவல். எம்பி பதவி வெற்றிடம் ஆளும் தரப்பிலிருந்து வரப்போவது யார்? கடும் மழையுடனான வானிலை தொடரும், சில பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை. மாவீரர் தின நினைவேந்தலுக்கு எதிராக அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு. பண்டிகை காலத்தில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள், வைத்தியர் ஹேமந்த கேரத் வெளியிட்டுள்ள விடயம். மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். புலம்பெயர் தமிழர்களிடம் முக்கிய கோரிக்கை. எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி எரிவாயு சிலிண்டர்கள் கலவையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களே அவை வெடித்து சிதற காரணம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துசான் குணவர்த்தனவை மேற்கோள் காட்டி கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் பல இடங்களில் அண்மைய நாட்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியமைக்கு அவற்றின் கலவையில் ஏற்பட்ட மாற்றமே காரணம் என அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து எரிவாயு கசிவு குறித்து பொதுமக்கள் முறைப்பாடு செய்த போதிலும் எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமைக்காக இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று வெற்றிடமாகியுள்ளதால் அதனை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நாடாளுமன்ற செயலாளர் தமிக தசநாயக் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவராக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளமையால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தான் ராஜினாமா செய்யவுள்ளதாக மஹிந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தையும் அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று வெற்றிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, மத்திய, ஊவா மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும். எனவே மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி மற்றும் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி உட்பட மூன்று பேருக்கு எதிராக மாவீரர் தின நினைவேந்தலை எதிர்வரும் 27 தேதி வரை செய்வதற்கு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்து கட்டளை ஒன்றை வழங்கியுள்ளார். திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி, குட்டிமணி என்றழைக்கப்படும் முன்னாள் போராளி நாகமணி கிருஷ்ணபிள்ளை, நாகலிங்கம் சங்கரப்பிள்ளை ஆகிய மூன்று பேர் தலைமையில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மரணித்தவர்களுக்கு விலைக்கேற்றி நினைவு கூற இருப்பதாக நம்பகரமான தகவலின் பிரகாரம் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்பதுடன் மீண்டும் தூண்டுகுண்ட செயற்பாடு காணப்படுவதால் இந்த நினைவுகூரல் சம்பவம் நடைபெறாமல் தடை உத்தரவு ஒன்றை மேற்குறித்தவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் இதுவரை கவனம் செலுத்தப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களுக்கு வெளியே கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை நாளாந்தம் தற்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களுக்கிடையில் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகளை மூட நேரிடும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் சன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் பாடசாலைகள் முழுமையாக திறக்கப்பட்டது நல்ல விடயம் என்ற போதிலும் மாணவர்கள் மத்தியில் வைரஸ் பரவுவது மீண்டும் தலை தூக்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் நாளாந்தம் தொடர்ச்சியாக 700 அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் புலம்பியர் தேசத்தில் குறிப்பிட்ட எமது போராட்டத்தை தான் நடத்தியதாக தெரிவித்த கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை எங்கள் உறவுகளுக்கு உறுதிபட தெரிவிப்பதோடு அவரின் இக்கூற்றை வன்மையாக கண்டிக்கின்றோம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர்கள் தம் உறவுகளுக்கான நீதி கிடைக்கும் வரை தாம் தொடர்ந்தும் தங்கள் ஆதரவை கோரி நிற்கின்றோம் என புலம்பியர் தமிழர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஊடக அறிக்கையில் அவர்கள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளனர். எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதற காரணம் என்ன? வெளியான அதிர்ச்சிகர தகவல். எம்பி பதவி வெற்றிடம் ஆளும் தரப்பிலிருந்து வரப்போவது யார்? கடும் மழையுடனான வானிலை தொடரும், சில பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கை. மாவீரர் தின நினைவேந்தலுக்கு எதிராக அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு. பண்டிகை காலத்தில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள், வைத்தியர் ஹேமந்த கேரத் வெளியிட்டுள்ள விடயம். மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். புலம்பெயர் தமிழர்களிடம் முக்கிய கோரிக்கை.